நற்பவி 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 ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் உணக்கும் தென்னாடுடைய சிவனையைப் பற்றி என்னாட்டவர்க்கும் இறைவாகப் போற்றி ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஸ்மி ஸ்ரீ குருவே நமக எல்லோரும் மின்பற்றிருப்பது இல்லாமல் வேறொன்றர் ஏன் பிராபரமே ஓம் சர்க்குரு பழனிசாமி மூட்டை சித்தர் அழுக்கு மூட்டை சித்தர் பழனிசாமி திருவடிகள் சரணம் போற்றி குஞ்சித பாதம் சரணம் ஃபைனான்சியல் ப்ராஸ்பரிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இதுக்கு தேவை வந்து ஏழு ஒரு ரூபாய் காயின் அல்லது ரெண்டு ரூபா காயின் அல்லது அஞ்சு ரூபா காயின் அல்லது பத்து ரூபாய் காயின் ஏதாவது எடுத்துக்கோங்க செல்லாத காசாக இருக்கக்கூடாது பழைய காசெல்லாம் இருக்கக்கூடாது காசு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் எந்த காசு வேணாலும் எடுத்துக்கலாம் ஏழு காயின் தேவை அடுத்தபடியாக ஒரு லெமன் இப்போ அந்த லெமன் வந்து நல்லா வந்து ஜூஸ் புழிஞ்சிடணும் ஒரு லெமன் ஜூஸ் இருக்கும் இல்லையா இந்த ஏழு காயினையும் அதை வந்து ரப் பண்ணணும் அதாவது காயின் இருந்ததுன்னா அந்த காயினில் இந்த லெ லெமனன் ஜூஸை அந்த நீரை எலுமிச்சை பழத்தோட நீரை அந்த ஜூஸை வந்து அப்படியே தேய்க்கணும் முன்பக்கமும் பின்பக்கமும் தேய்க்கணும் ஏழு காயினையுமே நீங்கள் எங்கேயாவது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத இடத்துல திரும்ப போய் பார்க்காத இடத்துல கொண்டு போய் வச்சிடணும் உங்கள் வீட்டிலையோ சரி உங்கள் ஆளுகத்துலையோ இல்லை உங்கள் வீட்டில் கார்டன் இருக்குதுன்னா அதில் கொண்டு போய் மண்ணுக்குள்ளே போய்ச்சி வச்சிடலாம் இல்லை வீட்டில் வந்து கிணறு இருக்குது அப்படின்னா கிணத்துல அந்த ஏழு காயினையும் தூக்கி போட்டுடலாம் இல்லை வந்து எனக்கு வீட்டில் வைக்கிறதுக்கு இதாக இருக்குதுன்னா கோயிலுக்கு போனீங்கன்னா கோயிலில் வந்து ஸ்தல தீர்த்தம்லாம் இருக்கும் சரியா பிரசித்தி பெற்ற கோயில்கள் எல்லாமே ஸ்தல தீர்த்தம் இருக்கும் அந்த ஸ்தல தீர்த்தத்தில் போட்டுருக்கலாம் இல்லை கோயிலில் இருக்கக்கூடிய கிணறுக்குள்ளே தண்ணி இருக்கணும் ஆனால் தண்ணி இல்லாத கிணத்துல வந்து மொட்டை கிணத்துல போட்டோம்னா அப்புறம் நமக்கு அது வேலை செய்யாது ஆ மண்ணுக்குள்ளே பொதைச்சு வைக்கலாம் வீட்டுக்குள்ளே எங்கே வேணால் புதைச்சி வைக்கலாம் இல்லை வந்து உங்களுடைய பீரோவில் நீங்கள் யூஸ் பண்ணாத இடத்துல ஆனால் திரும்ப வந்து அதை எடுத்து பார்க்கக்கூடாது அதுதான் மெயின் அப்போ அது எந்த மாதிரியான இடம்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும் வீட்டுக்குள்ளே வைக்கிறீங்களா வெளியில் வைக்கிறீங்களா இல்லை ஆஃபீஸில் வைக்கிறீங்களா இல்லை எங்கேயாவது தூக்கி போடுறீங்களா அப்படின்ட்டு இது ஒரு தடவை செஞ்சால் போதுமானது மாதம் மாதம் செய்யணுமா டெய்லி செய்யணுமா வார வாரம் செய்யணுமானா எதுவுமே கிடையாது எப்போல்லாம் உங்களுக்கு வந்து தட்டுப்பாடு வருதோ அப்போ செய்யலாம் அதாவது நமக்கு தெரியும் இல்லையா நல்லா வந்து ஒரு ஃப்ளோவாக மணி வந்து உள்ளே வந்துகிட்டு இருக்குது நல்லபடியாக இருக்குது அப்படிங்கிறப்போ திடீர்னு வந்து பண தட்டுப்பாடு வந்த மாதிரியான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஏழு காயின் ஒரு ரூபா காயினாக இருக்கலாம் ரெண்டு ரூபா காயினாக இருக்கலாம் அஞ்சு ரூபா காயினாக இருக்கலாம் பத்து ரூபா காயினாக இருக்கலாம் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் அதை ஜூஸை குளிக்கிறீங்க அந்த தண்ணி எடுத்து முன்பக்கமும் பின்பக்கமும் வைக்கிறீங்க இல்லை ஒரு கோயில் உண்டியில் கூட கொண்டு போய் அதை போட்டுடலாம் அந்த காயின கோயில் உண்டியில் கூட போடலாம் இல்லை யாராவது ஒரு பிச்சைக்காரருக்கு கூட கொடுக்கலாம் தானம் கொடுக்கலாம் இதை வந்து சூப்பராக விளை செய்யக்கூடியது இது எல்லாமே எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் இதில் எதை வேணால் நீங்கள் செய்யலாம் ஒவ்வொரு தடையும் ஒன்று ஒன்றா பண்ணி பாருங்கள் இல்லைன்னா இல்லை மாதத்தில் ஒரு தடவை பண்ணி பாருங்கள் நல்லா வந்து உங்களுக்கு மாதம் மாதம் மணி ஃப்ளோ எப்படி வருதுங்கிறத உங்களுடைய லைஃப் இதில் பாருங்கள் அனுபவத்தில் பாருங்கள் கண்டிப்பாக பிரமாதமாக வேலை செய்யும் ஏழே ஏழு ரூபா தானே இல்லை ஏ ஒரு பத்து ரூபா காயின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட எழுபது ரூபா அஞ்சு ரூபா காயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட முப்பத்தஞ்சு ரூபா ரெண்டு ரூபா காயின் எடுத்திங்கன்னா கூட தான் வரும் ஒரு இலிஞ்சம் அது ஒரு அஞ்சுருவா பத்து ரூபாலாம் இருக்க போகுது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யக்கூடிய பரிகாரம் எளிய முறை தாந்த்ரிக் பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம் இது வந்து பிரம்மாண்டமாக வேலை செய்யும் மனசு நல்லா சுத்தமாக இருக்கணும் மனசு வந்து நல்லா இருக்கணும் எண்ணங்கள் நல்லா இருக்கணும் அடுத்தவனை பார்த்து புறாணப்படக்கூடாது அடுத்தவனை பார்த்து வயிறறியக்கூடாது நம்மளை மாதிரியே அடுத்தவனும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் வாழ்க்கையில் நல்லா ஒரு தான தர்மம் செய்யணும் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணணும் அன்னம்பாலிப்பு பண்ணணும் ஆன்மீகத்தில் மிக முக்கியமான ஒரு எழுச்சி ஏற்படக்கூடிய நபராக இருக்கணும் சமூகத்திற்கு நம்மால் இயன்ற பங்களிப்புகளை செய்யணும் வாழ்க்கையில் அனைத்து விதமான விஷயங்களும் வசதிகளும் நமக்கு கிடைக்கன்னு நம்பணும் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்